மீட்பராம் இயேசுவின் பாத பதிவுகளின் எட்டாம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்து அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எப்பாடு பட்டேனும் இவன் கதை இன்றோடு முடித்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு கூட்டம், என்னதான் நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்போம் என்று பார்வையாளர்களாய் இன்னொரு கூட்டம், இவர்கள் மத்தியில் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த வண்ணம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் எருசலேம் பெண்கள். பெண்களே, இன்னும் எத்தனை காலம்தான் உங்கள் எதிர்ப்புகளையும் ஏக்கங்களையும் அதிருப்திகளையும் அழுகையாலும் கண்ணீராலும் மட்டுமே அறிக்கையிடப் போகிறீர்கள். குடிவெறியால் குடும்பத்தை சீர்குலைக்கும் கணவனையும், பெண்களை பணம் காய்க்கும் மரங்களாக கருதும் சோம்பேறிகளையும், ஆணாதிக்க மனப்பான்மையால் அடிமைப்படுத்தும் தாழ்வு மனநிலை கொண்டவர்களையும், போகப் பொருளாக எண்ணி பயன்படுத்தும் காமுகர்களையும் எண்ணி எண்ணி அழுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் அடியோடு நிறுத்துங்கள். அதை தவிர உங்களால் செய்யக்கூடியதென்ன என்பதை ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். உங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாறட்டும். சமத்துவத்தின் நாயகனே இறைவா, இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மதித்து வாழ உமதருள் தாரும்.